வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சாம்சங் A50 மொபைலுக்கு எப்படி காம்போ மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் காம்போ நல்லா தான் இருக்குது, யாருக்குமே மாற்றிருக்காங்க போல். ஆனால் டச்சும் ஒர்க் ஆகலை. சாம்சங்கில் ஏ சீரீஸ் மாடல் மட்டும் இல்லை, நிறையா மாடலில் இப்படி தான் பிரச்சனை வரும். காம்போ வந்து நிறையா இதில் வெர்ஷன் செட் ஆகாமல் இருக்கும். ஸோ மாற்றும் போது கொஞ்சம் கவனமாக மாற்றுங்க. இப்போது நம்ம இந்த A50 மொபைலுக்கு எப்படி காம்போ மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிம் ட்ரே எடுத்துட்டு, இது பின்னாடி வந்து ஹீட் பண்ணி எடுக்கிற மாடல், இது ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நான் ஹீட் பண்ண போகிறதில்ல, அப்படியே எடுத்தால் வந்துடும். இது நிறையா டேமேஜ் ஆகிருக்கு, அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ஹீட் பண்ண எடுக்க முடியணும் அப்படின்னா ஹீட் பண்ணியே எடுத்துருங்க. இப்போது நம்ம பேக் டோர் எடுத்தாச்சு, ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சென்டர் ஃப்ரேம் எடுத்தால் தான் நமக்கு டிஸ்பிளேக்குள்ள ஸ்டெப் இருக்கும். இதில் ரெண்டு லைன் பேருக்கு, ஒன்று மெயின் போர்டு சிசி போர்டை கனெக்ட் பண்ணுற ஸ்டெப்பு, அது நம்பர் 2 இருக்கும். அந்த 1 இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம டிஸ்பிளேக்குள்ள லைனு. ஆனால் இது கீழே இருக்கும், டிஸ்பிளே கனெக்டர் வந்து கீழே இருக்கும். அந்த கீழேருந்து ஒரு ஸ்டெப் போட்டு மேலே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கீழே உள்ள ஸ்டெப்பை கழட்டிட்டு தான் டிஸ்பிளே எடுக்க முடியும். ஃப்ரேமை இப்போ எடுத்துட்டு நான் அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சாம்சங்கில் இந்த ஃப்ரேம் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். ஸோ மெதுவாக அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். இதுதான் நம்ம டிஸ்பிளேக்குள்ள ஸ்டிப்பு. இங்கே பாருங்கள், இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கும். இது கீழே இருக்கிறது வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். நம்ம இப்போ மாற்ற போகிற டிஸ்பிளேல வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் பண்ணாது, லோக்கல் தான். ஸோ அதனால் நமக்கு அது தேவையில்லை, நம்ம டிஸ்பிளே மட்டும் தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக உடஞ்சிருக்கிறதுனால நம்ம இதையும் ஹீட் பண்ணாமே கழட்டிடலாம். லோ குவாலிட்டி பேஸ்ட் ஒன்று போட்டு ஒட்டியிருக்காங்க போல. அதை இப்போ டிஸ்பிளே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஃப்ரேமில் இருக்க டஸ்ட்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடணும். நான் வீடியோக்காக இதை ஃபுல்லாக காட்டலை, சும்மா நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒட்டும் போது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒட்டுங்க. இப்போது ஒரு புது டிஸ்பிளே வாங்கியாச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். சாம்சங்க்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு கோடு இருக்குது, அது டிஸ்பிளேக்குள்ளே டச்சு கலரு பிரைட்னஸ்ஸு எல்லாத்தையுமே செக் பண்ணிடும். அந்த கோடை நான் அந்த டிஸ்பிளேல காட்டுதேன். இதே மாதிரி விவோ, ரெட்மி, ஓப்போ எல்லா மாடலுக்கும் செக்கிங் கோடு இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு டிஸ்பிளே ஒரு மொபைலை எப்படி நம்ம கழட்டாமல் எல்லா ஸ்பேரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த செக்கிங் கோடில் இருக்கும். நம்ம சேனலில் அதுக்கான வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம டெஸ்ட் பாயிண்ட்டை டச் பண்ணோம் அப்படின்னா மொபைல் ஆன் ஆகும். இதில் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸாக ஆக்ட் ஆகும். இதுதான் சென்டர் ஃப்ரேமில் டச் பண்ணி நமக்கு பட்டனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நம்ம பட்டன் எதுவுமே இல்லாமல் மொபைலை வந்து ஆன் பண்ணியாச்சு. இதுதான் டெஸ்ட் பாயிண்ட். கீழே இருக்கிறது வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கனெக்ட் பண்ணும்போது வால்யூம் அப்பும், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கனெக்ட் பண்ணும்போது வால்யூம் டவுனும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டச் பண்ணது வந்து ஆன் ஆஃப்குள்ள டெஸ்ட் பாயிண்ட்டு. மொபைல் வந்து ஆன் ஆகிட்டு இப்போ நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போடுறது வந்து சாம்சங்குள்ளே செக்கிங் கோடு, இது மற்ற மொபைல்களுக்கு செட் ஆகாது. ஸோ போட்டதும் பாருங்கள், இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் நம்ம ரெட்டு, க்ரீனு, ப்ளூ எல்லா கலரையும் பார்த்துக்கலாம். டச்சு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இதில் எது பாயிண்ட்லேயும் டச்சு ஒர்க் ஆகாமல் போயிருந்தால் நமக்கு அழகாக இதை நமக்கே சொல்லிடும், இந்த இடத்துல டச்சு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த மாதிரி செக்கிங் கோடு எல்லா மொபைலுக்கும் இருக்குது. நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம டிஸ்பிளே செக் பண்ணிவிட்டு இதை ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம பேஸ்ட் போடலாம். பேஸ்ட் போடும்போது ப்ராக்சிமிட்டி சென்சார் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு கவனமா போடுங்க. இல்ல அப்படினா அது ஒரு தனியா ஒரு பிரச்சனையில போய் விட்டுரும். கால் வந்த உடனே டிஸ்ப்ளே ஆஃப் ஆயிடும். கால் கட்டானா தான் டிஸ்ப்ளே ஆன் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரால தான் வரும். சோ பேஸ்ட் போடும்போது அதை கொஞ்சம் கவனமா போடுங்க. நிறைய போட்றாதீங்க, ரொம்ப கம்மியா போட்றாதீங்க. கரெக்டான அளவு போட்டு டிஸ்ப்ளே ஒட்டிக்கலாம். ஸ்டிப்பை கொஞ்சம் இறுக்கமாகவே கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃப்ரேம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே மேலே எங்கேயும் போடாமல் போட்டும்போதும் கொஞ்சம் லைட்டாக விலகாமல் இருக்கும். ஸோ இறுக்கமாகவே மாட்டிட்டு இப்போ ஃப்ரேமை சென்டர் ஃப்ரேமை நம்ம மாட்டிக்கலாம். நீங்கள் சென்டர் ஃப்ரேமை மாட்டினதுக்கப்புறம் ட்ரப்பர் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஃப்ரேமில் நம்ம டிஸ்பிளே ஒட்டியிருக்கா, எதுவும் கேப் இருக்கா, எங்கேயும் ஏற்ற இறக்கம் இருக்கா, கேமராக்கான ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கா, மைக்கு ஏர் ஸ்பீக்கருக்கான ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்க்ரூ போடுங்க, டைட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எதுவும் போட்டுறாதீங்க, டிஸ்பிளேக்கு டேமேஜ் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அரை மணி நேரம் காய வச்சாச்சு. இதை எடுத்து இப்போ கஸ்டமருக்கு கீழே கொடுத்துடலாம். இப்படி டெய்லி சர்வீஸ் வீடியோவில் எல்லா மொபைலுக்கும் எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரீயாக நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி போடுற வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.